வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவின் வரலாறை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது, இதை செய்தால் சாய்பாபாவிற்கு சுத்தமாக பிடிக்காது, அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே சாய்பாபா என்று இல்லை, எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் எந்த ஒரு கடவுளுக்கும் ஆடம்பரம் என்பது சுத்தமாக பிடிக்காது. அனைத்து தெய்வங்களும் எளிய தெய்வங்கள் தான். அதாவது நம் சாய்பாபாவிற்கு வாழை இலையை போட்டு வகை வகையாக படையல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் அன்புடன் எதை வைக்கிறோமோ அதை சாய்பாபா ஏற்றுக்கொள்வார். அன்புடன் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார் சாய்பாபா. சாய்பாபாவிற்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிறது, அதுதான் வாக்குவாதம் செய்வது. சாய்பாபா எப்பொழுதும் கூறுவார், நீ விரும்பும் கடவுளிடம் நீ ஆதாரத்தை தேடாதே, நீ அந்த கடவுளை நம்பு, அந்த கடவுளை உணர முயற்சி செய் என்றுதான் சாய்பாபா கூறியிருக்கிறார். எப்பொழுதும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நாம் அதை மற்றவர்களிடம் திணிக்கக்கூடாது. அதே போல் நம்மிடம் அவர்களது நம்பிக்கையை திணிக்க செய்தார்கள் என்றால் அதற்காக நம் அவர்களிடம் வாக்குவாதம் செய்வது தவறாகும். இவைகளை கடைபிடிக்க வேண்டும், இதைத்தான் சாய்பாபா கூறுகிறார். முக்கியமாக சாய்பாபாவை வணங்கும் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும், அது என்னவென்றால் அதுதான் சாய்பாபாவை வணங்குவதற்காக விரதம் இருக்க வேண்டுமா என்று. உண்மை என்னவென்றால் நிச்சயமாக சாய்பாபாவை வணங்குவதற்காக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சாய்பாபா என்ன கூறியிருக்கிறார் என்றால், நீ வெறும் வயிற்றுடன் கடவுளை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது உன் முட்டாள்தனம் என்றுதான் சாய்பாபா கூறியிருக்கிறார். எப்பொழுதும் என் பக்தர்கள் என்னை நினைத்து விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் சாய்பாபா கூறியிருக்கிறார். அதனால் சாய்பாபாவிற்காக 9 வார விரதங்கள் இருப்பதை தவிர்த்து விடுங்கள், ஏனென்றால் அது சாய்பாபாவிற்கு சுத்தமாக பிடிக்காது. பொதுவாக கூறுவார்கள், உதவி செய்யவில்லை என்றாலும் உபதிரம் செய்யக்கூடாது என்று. அதுபோல் நம் கடவுளுக்கு பிடித்ததை செய்யவில்லை என்றாலும் கூட பிடிக்காததை சுத்தமாக செய்யக்கூடாது. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதை மறக்காம நம்மளோட ஷேர் பண்ணுங்க.